ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நம்ம வந்து என்னென்ன படிக்க போகிறோம் இந்த பத்து நாளைக்கு அப்படின்ட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு டேக்காகன என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றது சொல்லப் போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்டு காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் நாலு மணிக்கு எழுந்தேன் இருந்தாலும் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் இருந்தேன் அதனால் வந்து நாளைக்கால் ஆயிடுச்சு நாளை காலில் தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நான் காலையில் கொடுத்துருந்தேன் அதாவது ஃபோர் டு சிக்ஸ் வரைக்கும் வந்து தமிழ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் சிக்ஸ்த்து ஃபுல்லாக வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதாவது அது கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு புது புக்கை நியூ புக்கை கவர் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி ஓல்டு புக்கில் வந்து ஒரு ரெண்டு இது க கவர் பண்ணிட்டேன் ஓகேங்க ரெண்டு டேர்மை வந்து கவர் பண்ணிட்டேன் மூணாவது டம் தான் பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ண முடியல அது என்ன பண்ண அப்படின்னா ஒரு ஒம்பது மணிக்காக என்ன பண்ண அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்துன்றதுனால ஈஸியாக வந்து ரெண்டுத்தையுமே வந்து கவர் பண்ணலாம் அதனால் வந்து அது ஈஸி தான் நான் நடுவில் கொஞ்சம் வந்து அப்பப்போ எழுந்து போயிட்டேன் அதே மாதிரி வந்து அஞ்சரை வரைக்கும் தான் படித்தேன் ஓகேங்களா ஆறு மணின்னு கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு ஒர்க் இருந்ததுனால அந்த அஞ்சரைக்கெலாம் முடிச்சிட்டேன் இல்லைனா ஆறு மணிக்கு முடிச்சிருந்தேன் அப்படின்னா வந்து சிக்ஸ்த்து பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரெண்டு டேர்மையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து லேட் ஆகிடுச்சி அதனால வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து நான் கவர் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம தமிழை மட்டும் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போடக்கூடாது அப்படின்றதுனால அன்றைக்கே முடிச்சிணும் அப்படின்றதுக்காக இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதான் நம்ம ரிவிஷன் தானே பண்ண பார்க்க போகிறோம் அதனால நம்ம நம்ம அதை வச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து நம்ம மனப்பாணம் பண்ணிட்டு வந்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும் என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னா அதை வந்து கண்ணால் பார்த்துக்கணும் நமக்கு வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஞாபகம் ஐயோ என்னடா இது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்க்கணும் மீதியெல்லாம் இப்போ பாரதாசன் யார் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே இப்படி பார்த்துட்டு போயிடற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஓரளவு நான் படித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நடுவில் நடுவில் கொஞ்சம் எழுந்து போனதுனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு ஆனால் வந்து நீங்களாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ ஹவர்ஸில் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு நியூ ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருபதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதிலே வந்து ஒரு இருபது நிமிஷம் போயிடுச்சு இல்லைங்களா அப்போ நாலு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால இருபது நிமிஷம் இங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இல்லைங்களா ஒன் ஹவர் வேஸ்ட்டாக போனதுனால ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துருந்தேன் நீங்களாம் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னா என்னால் வந்து இப்போ வந்து தமிழ் வந்து நியூ புக் மட்டும் தான் படிக்க முடியுது ஓல்டு புக்கு படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஓல்டு புக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த இதில் வைங்க ஏன்னா நம்ம வந்து முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே தான் அந்த ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அப்போ பத்து நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த ப பத்து நாள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும் சப்போஸ் முடியாத டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்து நாள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இதையும் ரிவிஷன் கொடுத்துக்கணும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த நம்ம விட்டதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் அதுக்காக தான் வந்து இந்த பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த டென் டேஸ் சேலஞ்சை வந்து அதாவது டென் டேஸில் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேன்றனால எனக்கு நிறைய ஒர்க் வந்துச்சு நடுவில் நடுவில் நிறைய வந்து நான் வந்து கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் இந்த ஷெடியூல் வந்து கரெக்டாக இப்போ ஒன் ஹவர்னால் நடுவில் வந்து அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு விட்டுட்டு அந்த முடிச்சிட்டு வந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவு வந்து முடிச்சுட்டேன் அன்றைக்கே முடிச்சணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கே மூணு டேர்மையும் முடிச்சுட்டேன் மாதிரி வந்து பழைய ஓல்டு புக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன் என்ன ஒம்பது மணி ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து அதில் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவே பார்த்திங்க அப்படின்னா மற்றது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தேன் நான் ஒம்போதுலேருந்து பதினொன்றரை வரை வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயித்து வரலாறு படிக்கலாம்னு இருந்திருந்தேன் அதாவது வந்து ஐஎன்எம் ஐஎன்எம் எய்த்தில் இருக்கிறத படிக்கலான்னு பிளான் பண்ணேன் பட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து வீடியோ கொஞ்சம் கொடுக்கணும் இல்லைங்களா அந்த ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தமிழ் வந்து போடணும் அப்படின்றதுக்காக அதில் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஒன் ஹவர் எடுத்துகிட்டான் முக்காம ஒன் ஹவர் கூட இருக்காது ஒரு முக்காமம் எடுத்துக்கிட்டேன் மீதி டைமில் தான் பார்த்தீங்கன்னா அது படிக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் அது வந்து என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு மக்கள் புரிச்சிருக்கீங்களா ஒரு ஃபோர் யூனிட் வந்து ப படிச்சிட்டேன் இன்னும் ஒரு ஃபோர் யூனிட் வந்து இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது நான் வந்து அடுத்த நாள் ஷெடியூலில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் ஓகேங்களா ஏன்னா நம்ம போட்ட பிளான் வந்து கரெக்டாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா நாம் வந்து ஒரு பிளான் போட்டிருப்போம் ஆனால் அது வந்து நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஓகேங்களா பிளான் போட்டது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி வந்து அடுத்த இதில் வந்து கவர் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின் தான் பார்க்கணும் யோசிக்கணும் ஓகேங்களா நமக்கு கிடைக்கிற டைமில் எப்படி படிக்க முடியுதோ அப்படின்ட்டு தான் பார்க்கணும் ஏன்னா நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு வேலையும் வந்துருச்சு ஃபிஷ்ஷு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை வந்து நான் ரெடி பண்ணி போடுறதுக்கு வந்து அதுவும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் அது என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஓகேங்களா உங்களால் நீங்கள் உட்காந்து படிக்கிற மாதிரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று அப்படியே பார்த்து 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 படிச்சுட்டு இருக்காதிங்க சும்மா நமக்கு இருக்கிற டைம் வந்து டுவெண்ட்டி டேஸ் தான் நம்ம இதில் போயிட்டு உட்காந்து படிச்சுட்டு வந்தோன்னா மற்றதெல்லாம் படிக்க முடியாது மற்றதெல்லாம் ரிவிஷன் பண்ண முடியாது அதனால சும்மா ஒரு டைம் அப்படியே வந்து பார்த்துருப்போம் இப்போ பாப்னா கழகம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இயர் யார் அதை அதை வந்து கேசவ் சந்திரராய் வந்து அதை வந்து ஆரம்பிச்சிருப்பார் அந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக எவ்வளோ ஷார்ட்டாக பார்க்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அப் அதே மாதிரி எவ்வளோ வந்து நம்மளால் மைண்டில் ஏற்றிக்க முடியுமோ அதை மட்டும் தான் ஏற்றிக்கணும் ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபுல்லாக இப்போ ஒரு பேஜ் இருக்குன்னா அது வந்து ஒரு மணி நேரம் ஆனாலும் அது வந்து நல்லா படிச்சுட்டு தான் அடுத்த பேஜ் எடுப்பேன் அப்படிலாம் பார்க்காதீங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சதுன்றதுனால இது ஓரளவு நம்ம மைண்டில் நிற்கும் ஓரளவுக்கு நம்ம ரிவிஷன் மாதிரி தான் கொடுப்போம் இப்போ தீனவந்து மித்ரா அப்படின்றவங்க வந்து நீல் தர்பன் அப்படின்றத நாடகத்தை வந்து எழுதிருப்பார் அதை வந்து நம்ம அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டா போதும் உள்ளே வரைக்கும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வரது எவ்வளோ ஓகேங்களா பாயிண்ட்ஸ் அதுக்கு தான் வந்து நம்ம லைன் போட்டு படிக்கிறோம் ஓகேங்களா இந்த இதுதான் வந்து பாயிண்ட் அப்படின்றத மட்டும் நல்லா வந்து உள்வாங்கிக்கிட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம மைண்டுக்கு கொண்டு போனால் போதும் அது வந்து மறக்காது நம்ம எக்ஸாம் டைமில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் மட்டும் தான் உங்கள் மைண்டுக்கு வரும் ஈஸியாக வந்து இது பண்ணலாம் நீங்கள் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்ன புரிஞ்சதை திரும்ப புரிஞ்சு செஞ்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டு இப்போ மாப்னா என்று அழைக்கப்படும் முஸ்லீம் விவசாயிகள் அந்த மாதிரி வந்து படிக்காமல் இப்போ யார் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஷார்ட்டாக வந்து படிச்சுக்கோங்க அப்போதான் வந்து ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி சீக்கிரம் வந்து சீக்கிரமாக வந்து உங்களால் ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியும் ஓகேங்களா இந்த பத்து நாளில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பாருங்கள் இந்த பத்து நாளில் நீங்கள் விட்டதை வந்து எப்படி கவர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம யூனிட் எயிட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டுருக்கோம் அதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க எங்கே இருந்தால் அதுக்கு வந்து விட்டுருக்கோம் இல்லையா அப்போ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம நூ சோர்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விட்டு வச்சதை ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த டென் டேஸில் கவர் பண்ண பார்க்கலாம் அப்படி முடியல அப்படின்னா அடுத்த டென் டேஸில் நம்ம ரிவிஷன் திரும்ப ரிவிஷன் கொடுக்கும்போது இதை கொண்டு போயிடணும் ஓகேங்களா அப்படி தான் வந்து படிக்கணும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஷெட்யூல் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா க அந்த டைம் வந்து அவங்களுக்கு செட் ஆகும் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வீட்டில் டே படிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு படிக்கலாம் ஓகேங்களா இப்போ எனக்குலாம் இருக்கிற டைம் வச்சு தான் நான் வந்து இதை வந்து ஷெடியூல் போட்டிருக்கேன் இதிலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல இது டெய்லியும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு நாள் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம் ஆகலாம் இல்லைனா இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கலாம் அதை வந்து நான் மேனேஜ் பண்ணி தான் வந்து படித்தவனும் அதே மாதிரி தான் நீங்களும் படிக்கணும் இப்போ இந்த புரட்சி அது வரைக்கும் வந்து நான் மக்கள் புரட்சி வரைக்கும் படிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு டைம் வந்து செட் ஆகலை ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து இந்த வேலுநாச்சர் பற்றிலாம் படிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டைம் வேலை வந்துடுச்சின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இது முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா எத்தனை மணிக்கு திரும்ப முடித்தேன் ஒரு பத் பதினோரு மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் பதினொன்றரை டைம் வச்சிருந்தேன் நான் பதினோரு மணிக்கெலாம் வந்து இதை முடிச்சுட்டு சரி நம்ம வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டரை வரைக்கும் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அந்த மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின் கொடுத்துருந்தேன் அது வந்து என்னால் வந்து இருபத்தஞ்சி கொஷின் தான் கொஞ்சம் டஃப்பான கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு அதனால் வந்து அது கொஞ்சம் போட்டு பார்க்கறது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு ஓகேங்களா அதனால் வந்து ஒரு இருபத்தஞ்சி கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு பார்த்தேன் ஓகேங்களா ஃபிஃப்டி கொஷின்ஸில் வந்து இருபத்தஞ்சாவது அதுதான் என்னால் போட்டு பார்க்க முடிஞ்சது இப்போ ஒன்றரை டைமில் இதை ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஃப்டி கொஷின்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இந்த ஒன்றரைலேருந்து இருந்து ரெண்டரை வரைக்கும் படித்தேன் இதை வந்து நான் வந்து ஃபோனை பார்த்து தான் எழுதணும் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் அதை வந்து போட்டுட்டேன் ஓகேங்களா ஃபோனை வச்சுக்கிட்டு தான் போட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து மூணு மணிக்கு மூணு மணிலேருந்து அடுத்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணேன் மூணு மணிலேருந்து நான் சிந்துசமவெளி நாகரிகம் இதை வந்து போட்டு பார்த்துருந்தேன் மொபைலில் வச்சு வந்து கொஷின் பேப்பரை இது பண்ணதுனால இதை வந்து அப்படியே நான் போட்டுட்டேன் ஓகேங்களா போட்டு பார்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரைக்கும் போட்டு பார்த்துருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து நான் ரெண்டு மூணு மணிக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தேங்க இல்லையா அதாவது சிந்து சமெளி நாகரிகம் படிக்கணும் அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எந்தளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அதை வந்து சிக்ஸ்த்தில் நைன்த்தில் லெவன்த்தில் ஏன்னா நைன்த்து லெவன்த்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் சேமாக தான் இருக்கும் ஒரு சிலர் தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர ஓரளவு சேமாக தான் இருக்கும் நம்ம வந்து சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து படிக்கும்போது ஈஸியாகவே இருக்கும் அப்போ ஓரளவு வந்து நம்ம சி சிந்து சமெளி நாகரிகமெலாம் வந்து அது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அதே மாதிரி வந்து லாஸ்ட்டு பாலிட்டி பாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நைட்டு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அதாவது எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஓரளவு படித்தேன் அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன் எக்கனாமி எக்கனாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை டு ஆறு அந்த டைம் கொடுத்துருந்தேன் அஞ்சரை டு ஆறு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாலிட்டிக்கு பாலிட்டி படிச்சிட்டேன் கொஞ்சம் ஓகேங்களா ஏன்னா வந்து இதை படிச்சுட்டே அப்படியே வந்து நம்ம வந்து எக்கனாமி சேர்த்து படிச்சிடலாம் ஏன்னா ஒரே நாளைக்கு கவர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து மட்டும் படித்தேன் ஓகேங்களா சிக்ஸ்த்து படிச்சுட்டு சரி எக்கனாமி ஃபஸ்ட்டு அந்த டைமுக்கு முன்னே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து செவன்த்தும் வந்து எக்கனாமி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே முடிக்க முடியல அதனால் விட்டுட்டு நைட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி எடுத்து சிக்ஸ்த்தில் வந்து ஒரு டேர்ம் முடிச்சிருந்தேன் ஓகேங்களா ரெண்டு டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டேர்மும் செவன்த்தும் வந்து என்னால் முடிக்க முடிஞ்சது அதுவும் பார்த்தீங்கன்னா நான் எட்டரைக்கு தான் ஆரம்பித்தேன் எட்டு மணி கொடுத்துருந்தேன் இதனால் எட்டரைக்கு தான் வந்து அது பாலிட்டியே ஆரம்பித்தேன் எட்டரை ஆரம்பித்து ஒன்பதரை வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சுது ஓகேங்களா செவன்த்து செவன்த்தும் சிக்ஸ்த்தும் முடிச்சிட்டேன் அதேமாதிரி எக்கனாமியில் சிக்ஸ்த்து செவன்த்து முடித்தேன் அதுக்கு மேலே வந்து டைம் செட் ஆகலை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெக்கார்டும் பண்ண முடியல ஏன்னா அந்த பாலிட்டிலாம் ஒரு ஓரளவு ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் இது வந்து பா எக்கனாமி பாலிட்டி அந்த சிக்ஸ்த்தில் படித்தோம் இல்லைங்களா அதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் அடுத்த நாளும் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணணும் அதுவும் வந்து முடியாது அதனால சொல்லிவிட்டு என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா இதை நான் வந்து அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா கட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலை நைட்டு நைட்டு எடுத்தது வந்து ரெக்கார்ட் பண்ணல மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் ஓரளவு சிக்ஸ்த்து முடிச்சதெல்லாம் வந்து ரெக்கார்ட் தான் பண்ணியிருப்பேன் ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால அதை வந்து பண்ண முடியல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுருங்க மு மு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும் படிச்சுருங்க எனக்கு டைம் வந்து செட் ஆகலை ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால அடுத்தது டே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கிடைச்சி ஆனால் அதையும் வந்து நான் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்துருக்கேன் இது வந்து இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குன்னே வந்து இவ்வளோ டைம் அப்படின்ட்டு ஒதுக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நம்ம இப்போ வந்து சிக்ஸ்த்து முடிச்சு இப்போ சிக்ஸ்த்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த டென் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் சப்போஸ் வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மனதாரமாக படிக்கலாம் நான் வந்து இது வந்து எதுக்காக அப்படின்னா நானும் வந்து கொஞ்சம் படிக்கணும் உங்களுக்கு போகணுன்றதுக்காகவே படிக்கணும் ஒரு ஆர்வம் வரும் அதுக்காக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சரி உங்கள் இவ்வளோ தரும் கவர் பண்ணிருக்காங்க நம்மளாலே முடியும் அப்படின்ட்டு கவர் பண்ணணும்னு தோணும் இல்லைங்களா அதுக்காகவும் தான் சொல்கிறேன் அதுக்காக என்னால் முடியாத நான் வந்து நான் செஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா அதனால தான் வந்து இதெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சது இதெல்லாம் நான் என்னால் டைம் முடியல அப்படின்றதுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நடுவில் வீடியோ வேறு அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து நம்ம வந்து அந்த டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அந்த அடுத்த டென் டேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நிறையவே டைம் கிடைக்கும் அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உடனே உடனே உங்களுக்கு வந்து வீடியோ வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ